அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மார்கழி மாதத்தின் முதல் நாள். அதிகாலை பொழுதில் எழுந்து உடலையும் உள்ளத்தையும் தூய்மை செய்துவிட்டு இறை வழிபாட்டில் நம்மை இணைத்து கொள்ளக்கூடிய நாள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே, மாதங்களில் நான் மார்கழியாவேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் கிராமங்களிலே உள்ள நம்மவர்கள் இந்த மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று கூறுவார்கள். எதற்காக அவர்கள் அவ்வாறு கூற வேண்டும் என்ற கேள்வி நம்முள் எழுகிறது. இரண்டாவது கேள்வி, ஏன் இந்த மாதத்தில் அதிக அளவில் இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும்? அதிகாலை பொழுதிலே எழுந்து உடலையும் உள்ளத்தையும் தூய்மை செய்துவிட்டு இறை வழிபாடு செய்வதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. ஆதித்தமிழன் ஒரு மொத்த ஆண்டினை இரண்டு கூறுகளாக பிரித்தான். முதல் ஆறு மாத காலகட்டத்தை ஒளிக்காலம் என்றான். இரண்டாவது ஆறு மாத காலகட்டத்தை இருக்காலம் என்றான். தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரை உள்ள ஆறு மாத காலகட்டத்தை ஒளிக்காலம் என்றும், ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் வரை உள்ள காலத்தை இருக்காலம் என்றும் முடிவு செய்தார்கள். இந்த மார்கழி மாதம் இருக்காலத்தின் இறுதி பகுதி, இருக்காலத்திற்கு பீடமாக அமைகிறது. பீடம் என்றால் அடிப்பகுதி. பீட மாதம் என்பதே மருவி பீடை மாதம் என்று மாறிவிட்டது. தமிழர்கள் மாதங்களை பயிரிடுவதில் இரண்டு வகையான நிலைப்பாட்டினை கையிலெடுத்தார்கள். ஒன்று சௌரமான முறை, மற்றொன்று சாந்திரமான முறை. சௌரமான முறை என்றால் சூரியனை அடிப்படையாக வைத்து பயிரிடுவது. சாந்திரமானம் என்றால் சந்திரனை அடிப்படையாக வைத்து பயிரிடுவது. பூமியானது சூரியனை ஒரு குவியமாக கொண்ட நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது. அவ்வாறு சுற்றுகிற பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசிக்குள் பூமி பிரவேசிக்கும். இந்த மாதம் ஒன்பதாவது ராசியான தனு ராசிக்குள் பூமி பிரவேசிக்கிறது. எனவேதான் இந்த மாதத்தை தனுர் மாதம் என்று கூறுகிறோம். மார்கழி மாதத்திற்கு தனுர் மாதம் என்று பெயர். இது சௌரமான முறையில் மார்கழி மாதத்தை அழைக்கக்கூடிய விஷயம். இப்பொழுது சாந்திரமான முறைக்கு சென்றோம் என்று சொன்னால், எந்த நட்சத்திரம் பருவத்தன்று சந்திரனுக்கு மிக அருகிலே இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தையே அந்த மாதத்திற்கு பெயராக வைப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. திங்கள் என்றால் சந்திரன், திங்கள் என்றால் மாதம் என்று ஒரு பொருள் உண்டு. எனவேதான் இந்த மாதத்திற்கு மார்கழி என்று பெயர் வந்தது. மார்கசீஷம் என்ற நட்சத்திரமானது இந்த மாதத்தில் சந்திரனுக்கு மிக அருகிலே இருக்கிறது. எனவே இந்த மாதத்தை மார்கழி மாதம் என்று தமிழர்கள் அழைத்தார்கள். மார்கசீஷம் என்பது மருகி மார்கழி ஆகிவிட்டது. இவ்வாறு தான் இந்த மாதத்திற்கு பெயரானது இடப்பட்டது. சரி, எதற்காக இறை வழிபாடு செய்ய வேண்டும்? இந்த இருக்காலத்தில் நம்மால் எந்த ஒரு ஸ்திரமான முடிவையும் எடுக்க இயலாது. எவ்வாறு இருளான பாதையில் நம்மால் நடக்க இயலாதோ, அதுபோல இந்த இருக்காலத்தில் வாழ்வியல் தொடர்பான முடிவுகளை நம்மால் முழு வீச்சில் எடுக்க இயலாது. மனமானது சஞ்சலத்திற்கு ஆட்படும். நம் உடலின் சக்தி நிலையானது குறைந்து போகும். இதிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக நாம் இறை சிந்தனை கொள்ள வேண்டும். அவ்வாறு இறை சிந்தனை கொள்ளுகிற பொழுது நம் மனமானது தூய்மை பெறும். ஸ்திரமான முடிவுகளை நாம் எடுக்க இயலும். எனவே நம் சக்தி நிலையை உயர்த்தி கொள்வதற்காகவே நம் தமிழர்கள் இந்த மார்கழி மாதத்தை இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக மாற்றியமைத்தார்கள். இந்த மாதத்தில் சைவம் வைஷ்ணவம் இரண்டும் ஒரு சேர போற்றப்படுகிறது. ஆலயங்களில் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை இரண்டும் ஒலிக்கிறது. இந்த மாதத்தில்தான் வைகுண்ட ஏகாதசியும் வருகிறது, திருவாதிரையும் வருகிறது. திருவாதிரை சிவனுக்கு உகந்தது. வைகுண்ட ஏகாதசி திருநாள் திருமாலுக்கு உகந்தது. சைவம் வைஷ்ணவம் என்ற பேதமில்லாமல் இறை வழிபாடு செய்கிற பொழுது நம் மனமானது செம்மைப்படும். ஆண்டாள் அருளிய திருப்பாவையாக இருந்தாலும் சரி, மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவையாக இருந்தாலும் சரி, உச்சரிக்கப்படுகிற பொழுது நம் மனமானது செம்மைப்படும். இந்த வகையில் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவையினுடைய முதல் பாடலை இன்று நாம் சிந்திப்போம். இந்த பாடல்
நாயகன் நாயகி பாவமாக அமைந்தது. மாணிக்கவாசகர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு திருவண்ணாமலையிலே பாடிய பாடல் இது. உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை இறை வழிபாடு மேற்கொள்வதற்கு நீ வந்தாக வேண்டும் என்று அழைப்பது போல் இந்த பாடலானது அமைந்திருக்கிறது. ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இறைவன் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ. முதலும் முடிவும் இல்லாத இந்த இறைவனை பற்றி நான் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, இது எந்த வகையில் நியாயம் என்று மாணிக்கவாசகர் கேட்கிறார். அவர் கேட்பது நம்மை கேட்பது போல் இருக்கிறது. தொடர்ந்து பொருள் தேட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டு ஆண்டவனுடைய அருளை நாடாமல் கண்மூடித்தனமாக வாழ்கின்ற மனிதர்களை இறை வழிபாடு செய்ய வேண்டாமா என்று இறைஞ்சுவது போல இருக்கிறது. வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே எம் தோழி பரிசெயலோர் எம்பாவாய். இறைவனுடைய நாமங்களை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதை கேட்ட ஒருத்தி தரையிலே விழுந்து மூர்ச்சையாகி கிடக்கிறாள், ஆனால் இன்னமும் நீ எழுந்து வரவில்லையே என்று இறைஞ்சுவது போல் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். சில மெய்யன்பர்கள் இறைவனுடைய திருநாமத்தை கேட்டவுடனேயே முழு வீச்சில் இறைவனுடைய பிற்பாதங்களோடு ஐக்கியமாகி விடுகிறார்கள். பலருக்கு மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமே அவர்களை இறை வழிபாட்டை நோக்கி எடுத்து வர வேண்டியிருக்கிறது. எனவே பொருள் தேடிக்கொண்டு இறைவனுடைய அருளை மறந்து போய் உழவிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நாம் இந்த மாதத்தில் இறைவனுடைய பொன்னார் திருவடிகளை பற்றினால் தெளிந்த வாழ்வுகளை பெறலாம் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இதையே மணிவாசகரும் இறைஞ்சுகிறார். எனவே அத்தகைய நல்வாழ்வினை நாம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தில் இறை வழிபாடு செய்வோம். நன்றி, வணக்கம்.